கல்யாண வீடுகளில் செய்கிற சிக்கன் கிரேவி வீட்டில் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா கறி மசாலா பட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த தக்காளியுமே உள்ளே சேர்த்துருங்க. தக்காளி உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்குமே கொண்டாரம் கழித்து சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த சிக்கனையுமே இப்போ உள்ளே போட்டுருங்க. சிக்கனை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே லைட்டாக வதக்கி எடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து இந்த சொம்புக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த நீங்களுமே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா சிக்கன் 65 மசாலா பாக்கெட் வந்து கடையிலே கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் பாதி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது வந்து நல்லா கொதி வந்து கட்டியாகவும் உங்களுக்கு எந்த பக்குவம் வேணுமோ அந்த பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னுமே கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு கட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கட்டியாயிட்டு இந்த டைமில் மல்லியில் தூவி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கல்யாண வீட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லுங்கள்.